ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம் உங்கள் ஆசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி உலகம் உங்கள் விரல் அசைவில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவரக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சிவாஜி என்றால் நடிப்பு எம்ஜிஆர் என்றால் மாஸ் ஜெமினி என்றால் வேற என்ன காதல்தான் சிவாஜியும் எம்ஜிஆரும் திரையில் கோலோச்சு கொண்டிருந்த போது பெண்களின் இதயத்தை திருடிய கல்வனாக திரையில் உலா வந்து கொண்டிருந்தார் ஜெமினி குரலில் மென்மை சண்டையில் வன்மை வார்த்தை உச்சரிப்பில் தெளிவு நடிப்பில் துல்லியம் என பல திறமைகள் கொண்ட ஜெமினிக்கு கடைசி வரை காதல் மன்னன் என்ற அடையாளம் இருந்ததால் என்னவோ நிஜ வாழ்க்கையிலும் அவர் காதல் மன்னனாகவே வாழ்ந்தார் எல்லா காலக்கட்டத்திலும் பெண்கள் மனதை கவரும் நடிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் எல்லா காலக்கட்டத்துக்கும் காதல் மன்னனாக வரலாற்றில் இடம்பெற்றவர் ஜெமினி கணேசன் ஒருவர்தான் ஜெமினிக்கு யாருடனும் சச்சரவுகள் இருந்ததில்லை ஆனால் சர்ச்சைகளோ ஏராளம் பார்க்கும் பெண்கள் அத்தனை பேரையும் வசீகரிக்கும் ஆற்றல் இவருக்கு இருந்ததுதான் பிரச்சனையே ஜெமினி தன்னை ஒரு திறந்த புத்தகமாகத்தான் வைத்துக்கொண்டார் ஜெமினியின் காதல் பிரயாணத்தில் எல்லா அத்தியாயங்களும் ரசமானவை அதனால்தான் இன்றுவரை ஒரு நிரந்தர காதல் மன்னனாக அவரால் ஜொலிக்க முடிகிறது அதனால்தான் தான் ஏற்று நடிக்கும் பாத்திரங்களில் அவரால் எளிதில் போக முடிகிறது அவர் நடித்த படங்கள் எல்லாமே இன்றுவரை எல்லோரின் அடி மனதிலும் நிலைத்து நிற்பதற்கு அதுவே காரணமாக அமைந்தது மனம் போல் மாங்கல்யம் கல்யாண பரிசு பூவா தலையா இருக்கோடுகள் வஞ்சிக்கோட்டை வாலிபன் பார்த்திபன் கனவு களத்தூர் கண்ணம்மா கற்பகம் புன்னகை போன்ற திரைப்படங்கள் காலத்தை கடந்து நிற்பதற்கு இவரின் எளிமையான அதே நேரத்தில் இயற்கையான நடிப்பே காரணம் என்றால் அது மிகையாகாது நம்மில் பலரும் ஜெமினி கணேசன் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமே நடித்தார் என்று புரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் என பிற இந்திய மொழிகளிலும் நடித்துள்ள அவர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் அது மட்டுமா திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது மற்றும் அவர் உருவம் பதித்த தபால் தலையையும் வெளியிட்டு கௌரவிக்கப்பட்டார் இன்றுவரை தனித்துவம் மிக்க நடிகராக பார்க்கப்படும் ஜெமினி கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து விடுவோம் இப்போது ஜெமினி கணேசன் என்று அழைக்கப்படும் கணேசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினேழில் புதுக்கோட்டையில் ராமசாமி கங்கம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் நடிகன் என்றவுடன் எல்லோருடைய மனதிலும் வறுமையில் வாடி வாய்ப்பு தேடும் இளைஞர்களின் உருவம்தான் மனதில் தோன்றும் ஆனால் வசதியான இடத்தில் பிறந்து வசதியாகவே வாழ்ந்தவர் ஜெமினி கணேசன் பிறந்தது தன்னுடைய வீட்டில் என்றாலும் தன்னுடைய தாத்தா நாராயணசாமி ஐயர் வீட்டில்தான் வளர்ந்தார் புதுக்கோட்டையில் உள்ள குலமது பாலையா பிரைமரி பள்ளி மற்றும் சென்னையில் உள்ள ராஜா முத்தையா செட்டியார் உயர்நிலைப் பள்ளியிலும் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார் பின்னர் சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் இளங்கலை படித்தார் படிக்கும் காலத்திலேயே தன்னுடைய மொத்த திறமைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி கட்டுரை போட்டி மேடை நாடக போட்டி என எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு கோப்பைகளை அள்ளி வருவார் இத்தனை போட்டிகளில் வென்றாலும் சினிமாவில் நடிக்கும் எண்ணம் அவர் மனதில் வந்ததே இல்லை சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பை முடித்த ஜெமினி கணேசன் சில காலம் வேலையில்லாமல் இருந்துவிட்டு பிறகு தான் படித்த கல்லூரியிலேயே ரசாயன விரிவுரையாளராக பணியைத் தொடங்கினார் அந்த வேலை போரடித்தவுடன் ஜெமினி ஸ்டுடியோவில் வேலைக்கு சேர்ந்தார் நடிப்பதற்கு சான்ஸ் கேட்டு வருபவர்களை நேரில் அழைத்து அவர்களின் திறமையை எடைபோட்டு போட்டு நிர்வாகத்திற்கு தெரிவிப்பதுதான் அவருடைய வேலை பலரும் தங்களுக்கு எப்படியாவது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ஜெமினியிடம் கோரிக்கை வைப்பார்கள் ஆனாலும் திறமை எவரிடம் இருக்கிறதோ அவர்களை கண்டுபிடித்து நிறுவனத்திற்கு சொல்வதில் ஜெமினி கெட்டிக்காரர் அப்படி ஜெமினியிடம் வாய்ப்பு கேட்டு வந்தவர்களில் ஒருவர்தான் சிவாஜி என்பது வாழ்வின் சுவாரஸ்யம் நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் பணிபுரியும் ஜெமினி நிறுவன தயாரிப்பில் மிஸ் மால்னி என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார் ஜெமினி ஜெமினி நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு அப்போதும் வந்ததில்லை இருந்தாலும் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த அவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த தாய் உள்ளம் என்ற திரைப்படத்தில் வில்லன் வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது பின்னாளில் ஒட்டுமொத்த பெண்களின் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் ஆரம்பத்தில் வில்லன் வேஷத்தில் நடித்ததுதான் வரலாறு அந்த காலகட்டத்தில்தான் கணேசனாக இருந்தவர் ஜெமினி கணேசனாக மாறினார் ஜெமினி நிறுவனத்தில் வேலை பார்த்ததால் ஏற்பட்ட அடையாள பெயர் பின்னாளில் அப்படியே நிலைத்துவிட்டது வில்லன் வேஷம் அவருக்கே உறுத்தியிருக்கும் போல இனிமேல் வில்லன் வேண்டாம் என்று முடிவு செய்தார் அதற்கு அடுத்த ஆண்டில் பெண் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அந்த படம் வணிக ரீதியாக வெற்றி கொடுக்கவில்லை ராசி இல்லாதவன் என்ற முத்திரை குத்தப் பார்த்தார்கள் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் ஜெமினி கணேசன் காலமும் கை கொடுத்தது அடுத்து இரட்டை வேடத்தில் அவர் நடித்த போல் மாங்கல்யம் என்ற திரைப்படம் அதிரி புதிரியாக வெற்றி பெற்றது ஆனால் அந்த படம்தான் தன் வாழ்க்கையிலும் பெரிய அளவில் திருப்புமுனையாக அமையும் என்று அவரே எதிர்பார்த்திருக்கவில்லை அந்த படத்தில் நடித்த கதாநாயகியின் குறும்புத்தனங்களும் சின்ன சின்ன சேட்டைகளும் ஒட்டுமொத்த படக்குழுவும் ரசிக்கும்படி இருந்தது மற்ற எவரிடமும் இல்லாத தனித்தன்மை அந்த பெண்ணிடம் இருப்பதாக உணர்ந்த ஜெமினி கணேசன் தன்னை மறந்து அவரை காதலிக்க துவங்கினார் பின் நாட்களில் அவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்தான் ஷாவித்ரி இவரும் லேசுபட்ட ஆளில்லை ஜெமினி கணேசன் நடிகர் மட்டுமின்றி சிறப்பாக கார் ஓட்டுவதில் வல்லவர் இவர் வேகத்துக்கு யாராலும் கார் ஓட்ட முடியாதாம் இவர் கார் ஓட்டும் வேகத்திற்கு பயந்து சில ஸ்டூடியோக்களில் இவருக்காகவே வேகத்தடை வைத்த நிகழ்வுகள் நடந்ததுண்டு அந்த அளவிற்கு குறும்புத்தனங்களும் அடுத்தவர்களை சட்டென வசீகரிக்கும் குணங்களும் கொண்டவர் ஜெமினி கணேசன் ஒரே வகையான பாத்திரங்கள் நடிக்காமல் அடுத்தடுத்து புதிது புதிதான பாத்திரங்களை ஏற்று நடிப்பதில் ஆர்வமாக இருந்தார் காதல் குடும்பம் சமூகம் சரித்திரம் வீரம் என அனைத்து கதாபாத்திரங்களிலும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திய ஜெமினி கணேசன் அவர்கள் இயக்குநர்களின் நாயகனாகவே திகழ்ந்தார் குறித்த நேரத்தில் படப்பிடிப்புக்கு வந்துவிடுவார் பல்வேறு தரப்பிலான பாத்திரங்களில் நடித்தாலும் அவருக்கு காதல் மன்னன் என்ற பட்டமே மிஞ்சி நின்றது காரணம் காதல் காட்சிகளில் நடிக்கும்போது வெறும் நடிப்பாக இல்லாமல் நிஜமாகவே நடிப்பதுதான் அவருடைய பலத்துக்கு காரணமாகும் அதே நேரத்தில் எந்த ஈகோவும் இல்லாத நடிகராகவே ஜெமினி கணேசன் இருந்தார் கற்பகம் சித்தி பனமா பாசமா சின்னஞ்சிறு உலகம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் கல்யாண பரிசு பூவா தலையா கோடுகள் வெள்ளி விழா புன்னகை கண்ணா நலமா நானவனில்லை போன்ற படங்களில் பலதரப்பட்ட கதாபாத்திரங்களில் தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு முன்னணி கதாநாயகனாக இருந்தபொழுதும் சிவாஜி கணேசன் எம் ஜி ஆர் ஜெய்சங்கர் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் போன்ற பிற நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிக்க எப்பொழுதும் தயங்கியதே இல்லை அந்த அளவிற்கு தொழில் பக்தியும் சக நடிகர்களுடன் இணக்கமும் கொண்டிருப்பார் அறுபதுகளுக்கு பிறகு அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்துவிட்டதால் சினிமாவின் முகம் மாறத் துவங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு இறுதியில் வெளிவந்த லலிதா என்ற திரைப்படமே அவர் கதாநாயகனாக நடித்த கடைசி படமாக அமைந்தது அதன் பிறகு தன்னுடைய இறுதிக்காலம் வரை கமலஹாசன் சிரஞ்சீவி சத்யராஜ் விக்ரம் கார்த்திக் போன்ற நடிகர்களுடன் குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தார் ஜெமினி கணேசன் தயாரித்து நடித்த ஒரே படம் நான் அவனில்லை இதேபோல் ஜெமினி கணேசன் தாமரை மணாலனுடன் இணைந்து இதயமலர் என்ற படத்தையும் இயக்கியுள்ளார் நிஜ வாழ்க்கையில் ஜெமினிக்கு நான்கு மனைவிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தன்னுடைய இருபது வயதில் அலமேலு என்ற பாப்ஜியை திருமணம் செய்து கொண்டார் இரண்டாவது மனைவி பிரபல திரைப்பட நடிகை சாவித்ரி பழம்பெரும் நடிகை புஷ்பவல்லியை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டார் நான்காவதாக ஜூலியானா ஆண்ட்ரூஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இதில் இரண்டாவது மனைவியான சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறு நடிகையர் திலகம் என்ற திரைப்படமாக வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஜெமினிக்கு மொத்தம் ஏழு மகள்களும் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் தன் தந்தையைப் போலவே அவரின் மகள்களும் அவர்களின் துறையில் சாதனையாளர்களாகவே இருக்கின்றனர் ஜெமினி கணேசனின் மகளான நடிகை ரேகா இந்தியில் புகழ்பெற்ற நடிகைகளில் ஒருவர் மற்ற மகள்கள் கமலா செல்வராஜ் ரேவதி நாராயணி ஜெயஸ்ரீதர் விஜய சாமுண்டீஸ்வரி மற்றும் ராதா இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் வரும்போது இவர்களில் யாரும் கலந்து கொள்ள தவறுவதில்லை சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஜெமினியின் ஏழு மகள்களும் ஒரே இடத்தில் சங்கமித்தனர் அந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் இன்றும் நெருக்கமாக உள்ளனர் சினிமாவின் மீது தீராத காதல் கொண்டிருந்த ஜெமினி கணேசன் சிறுநீரக கோளாறால் அவதிப்பட்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தன்னுடைய எண்பத்தி நான்காம் வயதில் காலமானார் சினிமாவை பொறுத்தவரை பல நடிகர்கள் காதல் காட்சியில் உருகி உருகி நடித்திருந்தாலும் காதல் மன்னன் என்று சொன்னதும் அனைவருக்கும் ஞாபகம் வருவது ஜெமினி கணேசன் மட்டும்தான் பின்னாளில் காதல் இளவரசன் காதல் நாயகன் என பலர் பல்வேறு பட்டங்களுடன் வந்திருந்தாலும் தமிழ் சினிமாவின் ஒரே காதல் மன்னன் அன்றும் இன்றும் என்றும் ஜெமினி மட்டும்தான் யானை இறந்தாலும் ஆயிரம் பொன்னல்லவா